ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு புக் இருக்குது. ஹிந்துஸ்க்கு பகவத்கீதை, இஸ்லாமுக்கு குரான், கிறிஸ்டியன்ஸ்க்கு பைபிள். இப்படி ஒரு ஒரு மதத்தினரும் அதை புனித நூலாக கருதுகிறாங்க. ஆனால் இந்த உலகத்திலேயே ஆபத்தான புக்குன்னு ஒரு புக்கை சொல்லியிருக்காங்க. எதுக்கு இந்த புக்கு அவ்வளோ ஆபத்தானது? அதில் அப்படி என்ன தான் இருக்குது? அப்படி என்ன தான் எழுதியிருக்காங்க அந்த ஆபத்தான புக்கில்? இதை படித்தா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்திலேயே ஆபத்தான புக்குன்னு ஒரு புக்கை சொல்கிறாங்க. அந்த புக்கை தான் சாத்தானோட பைபிள்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இது உண்மையான விஷயம்தான். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இந்த புக்கோட பேரே டெவில்ஸ் பைபிள். இந்த உலகத்திலேயே ரொம்ப மர்மமான புக்காக இந்த புக்கை சொல்லப்படுது. இந்த புக்கோட ஃபஸ்ட் பேஜ்லேயே சாத்தானோட படம் போட்டிருக்குமா? அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கு ஃபுல்லாக அங்கங்கே ரொம்ப கொடூரமாகவும் வித்தியாசமாகவும் சாத்தானோட உருவம் வரைஞ்சிருப்பாங்களாம். சாத்தானோட பைபிளான இந்த பயங்கரமான புக்குக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அதுதான் கோடெக்ஸ் கிகாஸ். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே ஆபத்தான புக்குன்னு எதுக்கு சொல்கிறாங்க? இதை யார் எழுதுனா? எதுக்கு இதை எழுதுனாங்கன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லையாம். இன்னும் மர்மமாகவே இருக்குது. இப்போது இந்த புக்கை ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோமில் இருக்கிற நேஷனல் லைப்ரரியில் வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. என்னது, பாதுகாக்கிறாங்களா? ஏண்டா, பயங்கரமான புக்கு, மர்மமான புக்கு, சாத்தானோட புக்குன்னு சொல்கிறீங்க, அதை அழிக்க வேண்டியது தானேன்னு கேட்குறீங்களா? நாம தான் பண்ண மாட்டோமே. இந்த மாதிரி வினோதமான விசித்திரமான விஷயங்களை தானே பொத்தி பொத்தி பாதுகாப்போம். இந்த புக்கு மனுஷனோட ஆர்வத்தை தூண்டுறதுனால லைப்ரரியில் வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. நாம தான் பேய் இருக்குன்னு சொன்னாலே அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறது, உண்மையாக கட்டுக்கதையான ஆராய ஆரம்பிச்சிருவோமே. அந்த மாதிரி மனுஷனோட ஆர்வத்தை தூண்டுற விதமாக இந்த புக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அதை லைப்ரரியில் வச்சு பாதுகாத்துட்டும் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாத்தானோட புக்கு பேப்பரால் உருவாக்கப்பட்டது இல்லை. இதில் ஒவ்வொரு பக்கமும் தோளால் உருவாக்கியிருக்காங்க. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லைங்க, மொத்தம் 160 பக்கம் இருக்குது. பேப்பர் புக்கே வெயிட்டாக இருக்கும். இது தோளால் ஆன புக்கு, எவ்வளோ வெயிட் இருக்கும்? இந்த புக்கோட வெயிட்டு 85 கிலோ இருக்குது. ஒருத்தரால் இதை தூக்கவே முடியாது, ரெண்டு பேர் தேவைப்படும். இது மட்டும் இல்லாமல் இந்த புக்கை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குது. அது என்னென்னா, இந்த புக்கை ஒரே நைட்டில் எழுதியிருக்காங்க. அது எப்படி 160 பக்கங்களையும் ஒரே நைட்டில் எழுத முடியும்? இது மனுஷனால் சாத்தியமில்லாத விஷயம். ஏன்னா இந்த புக்கை எழுதுனது ஒரு சாத்தான்தான். இந்த புக்கில் எப்படி நிறைய மர்மங்கள் இருக்கோ அது மாதிரி இது உருவான விதத்துலேயும் பல மர்மங்கள் இருக்குது. அதில் ஒன்று இப்போ பார்ப்போம். 13ஆம் நூற்றாண்டில் ஒரு துறவி வாழ்கிறாரு. அவர் துறவி மாதிரி இல்லாமல் சில விதிமீறல்களில் ஈடுபடுறாரு. அதாங்க இப்போ இருக்க போலீஸ் சாமியார் மாதிரி. இதுக்கு தான் நான் துறவி ஆகிறேன்னு ஒரு சபதம் எடுத்திருப்பார்ல, அந்த சபதத்தை அவர் மீறுறாரு. அதனால் அவருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஐயோ, மரண தண்டனையா? அதெல்லாம் எனக்கு வேணாம், வேறு தண்டனை கொடுங்கன்னு கேட்குறாரு. அதை ஒத்துக்கிட்ட அந்த ஊர் மக்கள் அவருக்கு வேற ஒரு வித்தியாசமான டாஸ்க் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, ஒரு மனுஷன் அறிவை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணால் அவர் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு புக்கை எழுத சொல்கிறாங்க. அதையும் ஒரே நைட்டில் எழுத சொல்கிறாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்ட அந்த துறவி எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. விடியறதுக்கு கொஞ்சம் நேரம்தான் இருக்குது, பட் அவரால் முடிக்க முடியல. ஸோ இப்போ அவர் பிரார்த்தனை பண்ணுறாரு. அவர் துறவியாக இருக்கும்போது கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் யூஸ் பண்ணி ஒரு சாத்தானை வரவழைக்கிறாரு. அந்த சாத்தா வந்து, உனக்கு இதை எழுதி கொடுத்தா எனக்கு என்ன தருவன்னு கேட்டுச்சான். அதுக்கு அவர், எப்படியோ என்னை கொன்னுடுவாங்க, பட் இந்த உலகம் என்னை பற்றி பெருமையாக பேசணும், அதனால் என் ஆத்மாவையும் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒத்துக்கிட்ட அந்த சாத்தா எழுத ஸ்டார்ட் பண்ணுது. ஆனால் அந்த பேய்க்குட்டி அவர் சொன்னதை மட்டும் எழுதாமல் பேயை எப்படி வர வைக்கிறது, சாத்தானுக்கு எப்படி உயிர் கொடுக்கறதுன்னு பல மந்திர தந்திரங்களையும் அதில் எழுதுனதா நம்பப்படுது. அதுக்கு ப்ரூஃபாக அந்த புக்கில் அங்கங்கே பார்க்கவே பயங்கரமாக இருக்கிற மாதிரி சாத்தானோட ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. இப்படி தோளாலான 160 பக்கங்கள், 85 கிலோ வெயிட் இருக்கிற புக்கு பேரே டெவில்ஸ் பைபிள். இப்படி நிறைய நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால இதை படித்தா நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு ஸ்வீடன் கவர்மெண்ட் ரொம்ப செக்யூராக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வினோதமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்டா இருங்க.